ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி 27ஆம் நாள் பிரதோஷம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை ஓரைகளின் நிலவரம் சுக்கிர ஓரை 6-7 புதன் 7-8 8-9 சந்திரன் 10-11 மணி வரை குரு இந்த ஓரைகளில் ஒரு நெய்தீபம் கொடுத்து அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும் சூரிய உதயம் 6:06 திதி இன்று அதிகாலை 5:15 வரை துவாதசி பின்பு த்ரயோதசி நட்சத்திரம் இன்று பூரட்டாதி யோகம் இன்று காலை 6:05 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் சந்திரன் குரு மீனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருவதால் அந்த பிரதோஷ காலம் என்பது 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த காலத்தில் சிவபெருமான் வழிபாடு அதாவது ஒரு சிவாலயத்துடைய ஆகம விதி என்னன்னா சிவபெருமானிடம் எடுத்து சொல்வதற்குத்தான் நந்தியம் பெருமான் இருக்கிறார் நந்தியம் பெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை தான் பிரதோஷ கால பூஜை நந்தியம் பெருமானிடம் நம் கோரிக்கையை எடுத்து வைக்கிற பொழுது நந்தியம் பெருமான் சிவபெருமானிடம் எடுத்து சொல்லி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பதாக ஒரு ஐதீகம் இதுதான் சிவாலயத்துடைய ஒரு ஆகம விதி இப்படி தான் சாமி தரிசனம் பண்ணணும் நந்தியம் பெருமானுக்கு நடக்கக்கூடிய இந்த பூஜையில் ஒரு நெய்தீபம் கொடுத்து நந்தியம் பெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபட்டு வருவது குடும்பத்தில் இருக்கின்ற பித்ருக்களுடைய தோஷத்தை நீக்குவதாக ஒரு ஐதீகம் சொல்கிறது அதாவது திருமண தடை உள்ளவர்கள் இதை செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே எதிர்பார்த்த தனவரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் ஆகவே ஜாக்கிரதையாக ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது சாலச்சிறந்தது மேஷராசி அன்பர்கள் இப்பொழுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் ரிஷபராசி அன்பர்களே அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு பேசி பொழுதை கழிப்பீர்கள் தொழிலில் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் நெருக்கடியான சூழலும் உண்டாகும் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றுகின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6 கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும் இதில் ரிஷபராசி அன்பர்கள்னு மட்டுமல்ல இருக்கின்ற அனைத்து ராசி அன்பர்களுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த ஜாதகம்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 35, 37, 40, 42 இது மாதிரியான ஏஜில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நிறைய பேரை நான் பார்க்குற பொழுது ஜாதகம் என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க மன பொருத்தம் இருந்தால் போதும் ஜாதகத்தை பார்த்து திருமணமானவர்கள் யாரும் 99% யாருமே நல்லா வாழ்ந்துடல அதனால் நமக்கு தேவை மனப்பொருத்தம் நமக்கு பிடித்திருந்தால் பகவான் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் அந்த மாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது
என்னன்னா இதனால் நீங்கள் கேட்கலாம் ஜோஷியம் பொய்யான்னு கேட்கலாம். ஜோஷியம் உண்மை. ஜோதிடர்கள் தான் சில பேர் பொய்யாக இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்வது தவறு இல்லை. அது பெற்றோர்கள் சம்மதத்துடன் இருந்தால் மிகவும் சாலச் சிறந்தது. அதுக்காக நீங்கள் ஜோஷியமே பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல நான். தேவையில்லாத நேரத்தெல்லாம் கடத்தாதீங்கன்றேன். ஒரு இடத்துல பார்க்குறீங்களா, இன்னொரு இடத்துல பாருங்கள், மனசுக்கு பிடிச்சிருக்கா, கோ ஹெட். ஆகவே க்ரியேட்டிவ், கடவுள் வந்து க்ரியேட்டர், க்ரியேட்டரை தான் நம்பணும். இந்த க்ரியேஷன்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. இந்த பரிகாரம் அதெல்லாம் நம்பவே கூடாது. கடவுள் தான் உண்மை, கடவுளை மட்டுமே நம்ப வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, பழைய நினைவுகளால் மன வருத்தங்கள் உண்டாகும். தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளிப்பீர்கள். வாத திறமையால் பாராட்டப்படுவீர்கள். பிறருக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். உயர்கல்விக்கான முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். மனம் தெளிவு பெறும். அதிஷதிசை தென்கிழக்கு எண் 1. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகும். புனர்பூசம்னாலே அது பெருமாளுடைய வழிபாடு வந்துடும். பெருமாள், அதாவது திருப்பதி பெருமாள், திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்வதும் திருப்பதி பெருமாளோடு கனெக்ஷன், கனெக்டிவிட்டியாக இருப்பது சாலச் சிறந்தது. கடகராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் அமைதியை கடைபிடிக்கவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எண்ணிய செயல்களை முடிப்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 3. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பை அதிகரிக்க பழகுங்கள். உழைத்தால்தான் வாழ்க்கை சுவைக்கும். உழைக்காமலே எதுவுமே கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது, அதை நீங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கை வசப்படும். சிம்மராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான அலைச்சல்களால் லாபமடைவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் மதிப்புகள் உயரும். தொழிலில் தொடர்பான கடன் உதவிகள் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். சிம்மராசி அன்பர்கள், திருமணம் ஆகிட்டிருந்தால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள்லாம் வந்து போகும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது சாலச் சிறந்தது. விட்டு கொடுத்து போக வேண்டும். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 4. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். வாய்ப்புகள் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, மனை விருத்திக்கான பணியில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான சூழல் ஏற்படும். குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 7. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். ஈடுபாடு அதிகரிக்கும். துலாம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவர்வீர்கள். பயணங்களால் புத்துணர்ச்சி ஏற்படும். சுப செய்திகளால் சுபவிரயங்கள் உண்டாகும். வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். பிரச்சனைகள் குறைந்துவிடும். விருச்சிகராசி அன்பர்களே, எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள். பொருட்சேர்க்கை உண்டாகும். நண்பர்களின் மூலம் பொருளாதாரம் மேன்மையடையும். கடன் பிரச்சனைகள் குறையும். மனைகளின் மூலம் லாபம் உண்டாகும். புது வீடு கட்டுவதற்கான வேலைகளை நீங்கள் தொடங்குவீர்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 9. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். பொருட்சேர்க்கை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வெளியூர் வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும். தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள்.
வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும். வேலை கிடைத்துவிடும். பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும். லாபம் இரட்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். தனுசு ராசி என்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். அதாவது இந்த லேட் மேரேஜ் ஆகிறது ரொம்ப மனசு கஷ்டப்பாக இருக்குன்னா ஏதோ ஒரு விபத்து தவிர்க்கப்படுகிறது என்ற அர்த்தம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். லேட் மேரேஜு, லேட்டு குழந்தை பிறப்புலாம், ஒரு குழந்தை பிறப்பு லேட் ஆகுதுன்னா ஒரு அறிவாளியான குழந்தை பிறக்கப் போகிறது. இல்லை லேட் மேரேஜ்னால் ஏதோ செகண்ட் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த சூழ்நிலையை, அந்த காலகட்டத்தை கடவுள் நமக்கு ஒதுக்கி பேச்சுலர் லைஃப்பை என்ஜாய் பண்ண கொடுக்குறாருன்னு நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் உண்மையே. சில அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த லேட் மேரேஜ்லாம் நடக்கிறது. ஏன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகி அது வந்து சில தேவையில்லாத பிரச்சனைகளில் போகிறத விட லேட் மேரேஜ் ஆகி நன்றாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் என்பதை நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். தனுசு ராசி என்பர்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதே மேரேஜுக்கு அப்புறம்தான். மகர ராசி என்பர்களே, கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் அடைவீர்கள். பல நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். பயணங்களால் நன்மை உண்டாகும். மனதிற்கு பிடித்த வாகனங்களை வாங்குவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பிள்ளைகளால் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள், நன்மை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் ஈடேறும். தாயின் ஆதரவினால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். செயல்களில் துரிதம் உண்டாகும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றம் அடைவீர்கள். பயணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. கும்பராசி அன்பர்கள் எப்பொழுதுமே தெளிவான ஆட்கள். எதையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். நல்ல விதமாக ஒரு வேலை முடிய வேண்டுமென்றால் உடனே அதை எப்படியாவது முடிக்கக்கூடிய ஆற்றல் கும்பராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கை வசப்படும். கும்பராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள். இப்போ இருக்கின்ற இந்த சனியால் ஏற்படக்கூடிய சில இடையூறுகள்லாம் உங்களுக்கு சரியாகும். அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்களே, பேச்சுக்களில் புத்துணர்ச்சி உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறும். சில தவறுகளின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். அனுபவம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன கீரலாவது இன்னும் 2 டேஸில் உங்கள் உடம்பில் போடும். அதற்கு ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். பகவானை ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா கீரலோடு போயிடும். ஏன்னா அது மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்கிறது. கடவுளை வணங்குங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.